இது நவம்பர் 2022 ல கேட்ட கொஸ்டின். 2 மார்க்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, 2 மார்க் எல்லாமே அதே ரிப்பீட்டர் தான், எல்பிபி கேரக்டர் சிஸ்டம் ஃபீச்சர்ஸ் ஸ்பீச்சர் ஆப் அப்படி மூணு கொஸ்டின் கேட்டிருக்கான். மாடல்ஸ் இன் மூவார், மூணு மாடல்ஸ் வரும், ஐனிக் மாடல், இனிஷியல் பேசிக் சொல்யூஷன்னா சாட்டிஸ்ஃபை, அதான் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் வந்து நம்பர் ஆஃப் த அலிகேஷன் ஈக்குவல் டு அந்த எம் பிளஸ் என் மைனஸ் போடுவாங்க. நம்பர் ஆஃப் அலிகேஷன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அலிகேஷன் ஈக்குவல் டு எம் பிளஸ் என் மைனஸ் ஒன். ஸோ தென் த எக்ஸ்ஐ, த சொல்யூஷன் எக்ஸ்ஐ இஸ் கால்டு பேசிக் ஃபிசிக்ஸ் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ்ஐ ஐ ஈக்குவல் டு 1, 2, 3, ஆல் எக்ஸ் இஸ் கிரேட்டிங் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஸோ அது பாருங்கள், வாட் இஸ் ஆக்குபைடு செல் இன் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம். ஸோ டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் வந்து உள்ளே இருக்கிற நம்பர்ஸ்லாம் வந்துன்னா இஸ் அ காஸ்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ், காஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம். டியூவல் ப்ராப்ளம், ஸோ இதெல்லாம் கிடையாது, அவுட் ஆஃப் கொஸ்டின். ஹங்கேரியன் மெத்தட்னா அந்த ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ. ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஹாவ் டு யூஸ் ஹங்கேரியன் மெத்தட். ஸ்டெப் ஒன் ரோ வைஸ் நம்ம சூஸ் பண்ணி ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதை அப்படி எழுதுங்க. ஃபியூ ஸ்ட்ராட்டஜினா யூ ஹேவ் டு யூஸ் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி த்ரூ அவுட் த கேம், தட் இஸ் கால் ஃபியூ ஸ்ட்ராட்டஜி. சேடல் பாயிண்ட் மேக்ஸிமம் மினிமம் எக்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு அசைன்மெண்ட், யூ ஹேவ் டு அசைன் த அசைன் டிஃப்ரெண்ட் ஜாப் டு டிஃப்ரெண்ட் பர்சன், ஷோ த டைம்ஸ் வுட் பி மினிமம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் பர்சன் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணும்போது த டோட்டல் டைம்ஸ் வுட் பி மினிமம், மினிமம் டைமில் அசைன் பண்ணுறோம். ஜீரோ சம் கேம் வந்து கெயின் ஆஃப் த பிளேயர் ஈக்குவல் டு லாஸ் ஆஃப் த பிளேயர். ஸோ கெயின் ஆஃப் த பிளேயர் ஈக்குவல் டு லாஸ் ஆஃப் த பிளேயர் இஸ் கால் த ஜீரோ சம் கேம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் ஈஸியான 2 மார்க்ஸ், இதெல்லாம் ஒரு லைன். ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. டிராபேக்ஸ் ஆஃப் த ஆப்ரேஸ் ரிசர்ச், ஸோ இது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல ஒரு 4-5 சம் போட்டிருக்கேன், அதில் ஒரு சம் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக 10 மார்க் கேட்கறது 5 மார்க் கேட்டிருக்காங்க. சால்வ் த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம், இது எந்த மெத்தட் கொடுக்கல. ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக மெத்தட் நேம் நம்ம கொடுக்கலன்னா நம்ம வேம் மெத்தில் தான் போடணும். ஓகே, ஸோ நான் வேம் மெத்தில் போகிறேன். அப்படியே உங்களுக்கு வேம் கொஞ்சம் தான் 3 மெத்தட் போட்டுருங்க. ஓகே, ஸோ நம்ம பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும் P1. ஸோ நான் இங்கே பெனால்ட்டி இங்கே கீழே எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ரோ வைஸ் பார்த்தீங்கன்னா 2 சின்ன நம்பர் பெனால்ட்டினா, இந்த ரோல ரெண்டு சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சின்ன நம்பர் 4 அடுத்து 6 சப்ராக்ட் பண்ணால் 2 வருது. அடுத்த ரோல வந்து 4, 8 சப்ராக்ட் பண்ணால் 4, அடுத்த நம்பர்ல 1, 2 சப்ராக்ட் பண்ணால் 1. நம்ம காலம் வைஸ் பாருங்க. ஸோ நான் இங்கே இங்கே எழுதிக்கிறேன் காலம் வைஸு. ஸோ இது இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, இது P1 காலம் வைஸ் கீழே P1 போட்டுக்கிறேன். ஸோ ரோல சின்ன நம்பர் 4, 6, 2 வருது. அடுத்து 4, 8, 4 வருது. 1, 2, 1 வருது. காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா 1, 4, 3 வருது. அடுத்து 2, 8, 6 வருது. அடுத்து 4, 6, 2 வருது. ஸோ இந்த பெனால்ட்டி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரோ வைஸ் ரெண்டு சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணி போகணும். இப்போ இந்த பெனால்ட்டியில் ஓவரால் பெனால்ட்டியில் எது பிகர் நம்பர், பிகர் நம்பர் பார்த்தீங்கன்னா 6. ஸோ அந்த 6க்கு நேராக மேலே சின்ன நம்பர் என்ன பாருங்க, இந்த 6க்கு நேராக சின்ன நம்பர் இருக்கு, 6க்கு நேராக மேலே சின்ன நம்பர் வந்து 2. ஸோ அதை அலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 அலெக்ட் பண்ணி இப்போ நம்ம நார்மலாக அதே மாதிரி இந்த 2க்கு ரைட் சைடில் 5 இருக்கு, டவுனில் 10 இருக்கு. ஸோ ரெண்டு சின்ன நம்பர் என்ன போடுவோம், ஸோ அதாவது பிக்கஸ்ட் பெனால்ட்டிக்கு நேராக லோஸ்ட் நம்பரை சூஸ் பண்ணிட்ட பிறகு அடுத்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம அலகேஷன் பண்ணிட்ட பிறகு ரைட் சைடில் லெஃப்ட் ரைட்டு டவுனில் என்ன நம்பர் இருக்கோ அது ஸ்மால் நம்பரை போட்டு அது சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 போட்டுட்டேன், 5 சப்ராக்ட் பண்ணால் இங்கே 0 வந்துடும். ஸோ கீழே வந்து ரிமைனிங் 5 வரும். ஸோ எங்கே 0 வருதோ அந்த காலமை கட் பண்ணிடுறேன். ஸோ சாரி, 0 வந்து இப்போ ரோவில் வருது, அதனால் ரோவை அப்படியே கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ திருப்பி பெனால்ட்டி கண்டுபிடிங்க P1, P2 இப்போ. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல சின்ன நம்பர் 4, 6 சப்ராக்ட் பண்ண 2, அடுத்து 4, 8 சப்ராக்ட் பண்ண 4, அடுத்து கேன்சல் பண்ண அங்கே டேஷ் போட்டுருங்க. ஆமாம், இப்போ காலம் வைஸ் P2 6, 4 ரெண்டு நம்பர் தான் இருக்கு. அப்போ 2, 8, 9, 1, 4, 8, 4 வருது. 4, 8 இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிகர் நம்பர் 4. ஸோ அந்த 4 இங்கே இருக்கு, இந்த இடத்துலையும் 4 இருக்கு, இங்கேயும் வந்து 4 இருக்கு. ஸோ இந்த 4 மேல சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 4, இந்த 4 நம்பர் சின்ன நம்பர் 4 இந்த சொல். ஸோ அப்போ நம்ம வந்து பிகர் நம்பர் சூஸ் பண்ணணும், 4 ஆனால் ரெண்டு இடத்துல இருக்கு. ஸோ ரெண்டு இடத்துல எங்க சின்ன நம்பர் பார்க்கணும், ஆனால் ரெண்டு இடத்துலயுமே 4 இருக்கு. அப்போ இதுல நம்ம எதை சூஸ் பண்ணணும்னா, சப்போஸ் இந்த 4, ஸோ இந்த 4 நம்ம சூஸ் பண்ணியிருந்தா இங்க என்ன போடுவோம், ரூல் படி சப்போஸ் இந்த 4 நான் சூஸ் பண்ணிருக்கேன், அப்போனா நம்ம இங்க என்ன போடுவோம், மேலே ரைட்ல லெஃப்ட பார்த்து இங்க 14 போடுவோம். ஓகே, அதே இதுல இந்த 4 சூஸ் பண்ணா நான் இங்க என்ன போட்டிருப்பேன், ரைட்ல 12 கீழே 6, ஆனா 6 போட்டிருப்போம். அப்ப எங்க அதிகமா வருது, 14 தான் அப்படி பார்க்கணும். ஸோ ரெண்டு இடத்துல சேமா வந்துன்னா நம்ம எந்த இடத்துல அலோகேஷன் அதிகமாக வருதோ அதை சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே 14 வருது, அங்கே 6 வருது. அப்போ இந்த 14 இதை தான் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ 14 போயிடுச்சுன்னா இங்கே 0, டவுனில் 14 போயிடுச்சுன்னா 1. ஸோ அப்படியே வந்து ரோ கேன்சல் ஆயிடும், ஏன்னா ரோவில் தான் 0 வருது. ஸோ அடுத்து திருப்பி பெனால்ட்டி P3 போடும்போது ஃபர்ஸ்ட் டேஷ், அடுத்து 4, 4 வருது, அடுத்து டேஷ்,
காலவைஸ் பண்ணும்போது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, அதை அப்படியே போட்டிருக்கேன், சிங்கிள் நம்பர் தான். இதுல பாத்தீங்கன்னா ஐஎஸ் நம்பர் நைனுக்கு மேல நைன் தான் இருக்கு, ஸோ அந்த நைன் தான் சூஸ் பண்ணி ஆகணும். நைனுக்கு ரைட் சைட்ல ஃபோர், டவுன்ல ஃபைவ், ஸோ ஃபோர் தான் போட போறோம். ஸோ இந்த சாரி நைனுக்கு ரைட் சைட்ல டுவெல், நான் வெளியே இருக்க ஃபோரை பார்த்துட்டேன், நைனுக்கு ரைட் சைட்ல டுவெல் இருக்கு. ஸோ டுவெல் கீழே ஃபைவ், அப்போ ஃபைவ் தான் சின்ன நம்பர், ஃபைவ் போட்டு ஸோ ஃபைவ் இங்கே போயிச்சுனா ஜீரோ ஆயிரும், இங்கே வந்து பேலன்ஸ் செவன் வரும். ஓகே, ஸோ அப்போ அப்படியே காலம் கேன்சல் ஆயிரும். இப்போ லாஸ்ட்ல ரெண்டே நம்பர் ஃபோர் எயிட், லாஸ்ட்ல எப்போ ரெண்டே ரெண்டு நம்பர் வந்தால் அதுக்கு நீங்க பெனால்டி கண்டுபிடிக்க தேவையில்ல, ரெண்டு நம்பர்ல நீங்கள் எதுவும் எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் நம்பர் அதில் நம்ம எதோ சூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கண்டிப்பாக ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஃபோரை சூஸ் பண்ணுறேன், ரைட்ல செவன், டவுன்ல சிக்ஸ், ஸோ சிக்ஸ் எடுத்துணும். ஸோ இது ஜீரோ ஆயிரும், ஸோ இங்கே ஒன் வரும். ஸோ ஜீரோனால இது கேன்சல் ஆயிடுது. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எயிட் தான் வருது, எயிட்டுக்கு ரைட் சைட்ல ஒன், டவுன்ல ஒன் இருக்கு, கரெக்டாக டேலி ஆகும். அதுதான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அலோகேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர், ஸோ ஃபைவ் அலோகேஷன் வருது. நம்பர் ஆஃப் அலோகேஷன் ஈக்குவல் டு ஃபைவ், நம்பர் ஆஃப் அலோகேஷன் ஈக்குவல் டு ஃபைவ் வருது. அந்த எம் பிளஸ் என் மைனஸ் ஒன் எத்தனை ரோ இருக்கு, த்ரீ ரோ த்ரீ காலம்ஸ் இருக்கு, மைனஸ் ஒன் போட்டு அதுவும் ஃபைவ் வருது. ஸோ இட் இஸ் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் சொல்லுவாங்க, ஏன்னா நம்பர் ஆஃப் அலோகேஷனும் அந்த எம் பிளஸ் ஈக்குவலாக இருக்கு, இல்லைன்னா நான் டிஜெனசி டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து டோட்டல் காஸ்ட் சொல்லிட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. டோட்டல் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் டு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் போட்டு அப்படியே ஃபர்ஸ்ட்டு ஃபோர்டீன் இன்ட்டு ஃபோர், அடுத்தது சிக்ஸ் இன்ட்டு ஃபோர், அடுத்தது ஃபைவ் இன்ட்டு நைன், அடுத்து ஒன் இன்ட்டு எயிட், ஸோ லாஸ்ட்டில் ஃபைவ் இன்ட்டு டூ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன், ஃபிஃப்டி சிக்ஸ், அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் வருது, அடுத்தது ஃபார்ட்டி, ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் வருது, அடுத்து எயிட் வருது, லாஸ்ட்டில் டென் வருது. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே ருபீஸ் சிம்பிள் போட்டு ஆட் பண்ணால் ஒன் ஃபார்ட்டி த்ரீ வருது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைவ் மால் ஈஸியாக கேட்டிருக்கான். ஸோ நான் வேம் மெத்தடையும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நான் போட்டிருப்பேன், வேம் மெத்தில் போட்டிருப்பேன், அது கொஞ்சம் ஸ்லோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் சம் இது வந்து மினிமம் ஹவு ஷுட் த டாஸ்க் பி அலகட்டட் ஒன் ஒன் டு எ மேன் டு மினிமைஸ் த டோட்டல் மேன் அவர்ஸ், டைம் கேட்டிருக்காங்க. அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இது, அசைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஸ்டெப் ஒன், நம்ம ஸ்டெப் ஒன் ரோ வைஸ் மினிமம் நம்ம செப்பரேட் பண்ணுவோம். ஸோ இது ஆல்ரெடி நான் ஆல்ரெடி போட்டேன், இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆன்சர் மட்டும் போடுறது. ஸோ இது ரெண்டு ஸ்டெப்பில் ரெண்டு மூணாவது ஸ்டெப்பில் ஆன்சர் வந்து நினைக்கிறேன். ரெண்டு வாட்டி நம்ம வந்து அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் சூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி போடணும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா லெவன், லெவனை செப்பரேட் பண்ணணும், அடுத்த உள்ள சின்ன நம்பர் தேர்ட்டீன், நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன், அடுத்த டென், செப்பரேட் பண்ணி ஸ்டெப் ஒன் ஸ்டெப்லாம் போடுங்க. ஸோ ஸ்டெப் ஒன்ஸ் நான் டேரெக்டாக ஸ்டெப்புக்கு வரேன், நீங்கள் ஒரு வாட்டி பாருங்க, போட்டு பார்த்துட்டு நான் போட்டது கரெக்டாக இருந்துன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்லாம் டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ எனக்கு டைமில் வேணால் நான் வெறும் ஆன்சர் மட்டும் போடுறேன். இது வந்து ஸ்டெப் டூ, ஸ்டெப் ஒன் ரோ வைஸ் முடிச்ச பிறகு ஸ்டெப் டூ காலம் வைஸ். சார் நான் இதை அசைன்மெண்ட் பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு ஜீரோ ரோவில் சூஸ் பண்ணி காலம் கட் பண்ண சொன்னேன், திருப்பி ரெண்டு ஜீரோ இருக்குது, அடுத்து ஒரு ஜீரோ இருக்குது, காலம் கட் பண்ணும், திருப்பி ரோவில் வந்து சிங்கிள் ஜீரோ இல்லை, காலம் வைஸ். இப்போ காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ இருக்குது, ஸோ ரோவை கேன்சல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வருது. இப்போ இது வந்து ஃபோர் பை ஃபோர் மேட்ரிஸ், ஃபோர் அசைன்மெண்ட் வரணும், ஆனால் மூணு தான் வந்திருக்கு. இப்போ சுமாலஸ் நம்பர் சூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணணும். ஸோ இதில் சுமாலஸ் நம்பர் இந்த லைனுக்கு அவுட் சைட் நம்பர், அவுட் சைட் நம்பர் பார்த்தீங்கன்னா டூ தான் சுமாலஸ் நம்பர், அந்த டூவை செப்பரேட் பண்ணணும். அடுத்து இன்டர்செட்டிங் பிளேஸ், இந்த ரெண்டு இடத்துல அந்த டூ ஆட் பண்ணணும். மீது மீது வெளியே இருக்க நம்பரில் டூவை செப்பரேட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபைவ்ல டூ பொசிஷன் ஆஃப் செவனில் டூ பொசிஷன் ஆஃப் ஃபைவ், லெவன், அடுத்து த்ரீ, மற்ற நம்பர் லைனில் நம்பரில் அப்படியே போடணும். ஸோ இன்டர்செட்டிங் லெவனில் டூ ஆட் பண்ணால் தேர்ட்டீன், ஜீரோ இங்கே ஃபிஃப்டீன் வரும், இங்கே டுவெண்ட்டி ஒன், ஜீரோ ஜீரோ ஜீரோ, இங்கே செவன் ஆயிரும், டுவெல், தேர்ட்டீன், இங்கே ஜீரோ வரும். ஸோ திருப்பி நான் அசைன்மெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டோட ஒரு ஜீரோ இருக்கு, காலம் கட் பண்ணுறேன், அடுத்தது ரெண்டு ஜீரோ இருக்கு, அடுத்து ரெண்டு ஜீரோ. ஸோ இப்போ காலம் வைஸ் சிங்கிள் ஜீரோ கிடையாது, இப்போ காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலம்ல ஒரு ஜீரோ இருக்கு, அப்போ ரோவை கேன்சல் பண்ணணும். திருப்பியும் ரோ வைஸ் பண்ணும்போது ரெண்டு ஜீரோ இருக்கு, திருப்பி காலம் வைஸ் தான், காலம் வைஸ்ல ஒரு ஜீரோ இருக்கனால ரோவை கேன்சல் பண்ணிட்டேன். திருப்பி மூணு அசைன்மெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ வெளியே அவுட் சைட் நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரீ தான் ஸ்மால் நம்பர், ஸோ த்ரீ எடுத்து செப்பரேட் பண்ணுங்க. இன்டர்செட்டிங் பிளேஸ்ல அந்த த்ரீ ஆட் பண்ணுங்க. ஸோ அந்த ரெண்டு இடத்துல த்ரீ ஆட் பண்ணும், லைனுக்கு வெளியே இருக்க நம்பர்ல த்ரீயை செப்பரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ செப்பரேட் பண்ணும்போது த்ரீ இங்கே டூ வருது, எயிட்டு, ஜீரோ ஜீரோ, ஜீரோ தேர்ட்டீன், ஜீரோ இதில் ஆட் பண்ணால் எயிட்டீன், டுவெண்ட்டி ஒன், ஜீரோ ஜீரோ இதில் ஆட் பண்ணால் த்ரீ, ஃபோர், நைன், டென், இங்கே ஜீரோ வருது. ஓகே, ஸோ அந்த நம்பர் தான் வந்து நினைக்கிறேன் நம்ம கரெக்டாக வருது. ஸோ இப்போ வந்து நான் அசைன்மெண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உள்ள ரெண்டு ஜீரோ இருக்குது, அடுத்து ரெண்டு ஜீரோ, அடுத்து ரெண்டு. ஸோ லாஸ்ட்டு உள்ள தான் ஒரு ஜீரோ இருக்குது, ரோ சூஸ் பண்ணுறேன், காலம் கட் பண்ணிட்டேன். திருப்பி ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு ஜீரோ இருக்குது, ரோ சூஸ் பண்ணி காலம் கட் பண்ணிட்டேன். திருப்பி ரோல இல்லை, அடுத்த ரோல ஒரு ஜீரோ இருக்கு, காலம் கட் பண்ணிட்டேன், ஜீரோ பண்ணுறேன், காலம் கட் பண்ணிட்டேன். ஸோ நாலு அசைன்மெண்ட் வந்துருச்சு.
இப்ப அந்த அசைன்மெண்ட்லாம் எழுதிட்டு, ஸோ அதாவது 17, 13, 19, 10, ஸோ இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணுங்க. 17, 30, 49, 59 வந்து வைக்கிறேன். ஸோ டோட்டல் அப்ப மினிமம் டைம் இக்குவல் டு 59. ஸோ ஆன்சர் நீங்க எப்படி வந்து தெரியும், ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பேர், அடுத்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஆஃப் சால்விங் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அசைன்மெண்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண தெரியும் உங்களுக்கு. தெர் ஆர் டூ கேஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கு, மினிமைசேஷன் ப்ராப்ளம், மேக்ஸிமைசேஷன். மினிமைசேஷன் ப்ராப்ளம் ஸ்டெப் ஒன், யூசிங் ஹங்கேரியன் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணணும். ஹங்கேரியன் மெத்தட் எழுதிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செக் த கிவன் ப்ராப்ளம்ஸ் பேலன்ஸா அன்பேலன்ஸா. பேலன்ஸ் மீன்ஸ் நம்பர் ஆஃப் ரோ, நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவல். அன்பேலன்ஸ் மீன்ஸ் நம்பர் ஆஃப் ரோ நாட்டுக்கு நம்பர். அப்போ அன்பேலன்ஸ் இருந்தா யூ இன்ட்ரோடியூஸ் த டம்மி ரோ, டம்மி காலம். ஸோ உங்களுக்கு இதை பத்தி எதாவது தெரிஞ்சோ அப்படியே எழுதுங்க. ஸ்டெப் ஒன் ரோ வைஸ் சப்ட்ராக்ட், ஸ்டெப் டூ காலம் வைஸ் சப்ட்ராக்ட். அடுத்து சிங்கிள் ஜோல சப்ட்ராக்ட் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் காலமை கிராஸ் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த அங்கேயே எழுதுறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிடர்மின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் 2% சம் கேம் ஸ்ட்ரிக்ட்லி டிடர்மினா கேட்டிருக்காங்க. டிடர்மினா ஃபேர், ஸ்ட்ரிக்ட்லி டிடர்மின் ஃபேர் கேட்டிருக்காங்க. Give the optimal strategy for each player in the case of strictly determined game. Optimal strategy கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எடுத்தோடனே இந்த ப்ராப்ளத்தை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் ரெண்டு காலம்ஸ் மிக்சி ஸ்ட்ராட்டஜியில் போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ரோ மினிமா அதில் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது ரோ மினிமா காலம் மேக்ஸ் எடுத்து எல்லா சமயமே அதில் கண்டுபிடிச்ச பிறகு தான் அதில் வரலன்னா தான் மிக்சி ஸ்ட்ராட்டஜிக்கு போகணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரோவில் சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 6. ஸோ 6 எழுதிக்கோங்க. அடுத்த ரோவில் ஸ்மால் நம்பர் 2, சர்க்கிள் பண்ணிட்டு 2 எழுதிக்கோங்க. இப்போ காலவைஸ், ஸோ காலவைஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் காலமில் பிகர் நம்பர் 10, அது பாக்ஸ் போடுறேன் கீழே எழுதிக்கிறேன். அடுத்த காலம்ல பிகர் நம்பர் 6, பாக்ஸ் பண்ணிட்டேன் கீழே எழுதிட்டேன். ஸோ பாருங்க, 6 வந்து பாக்ஸும் சர்க்கிள் வந்திருக்கு. இப்போ அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ அந்த ரோல வந்து பிகர் நம்பர் 6, காலம்ல ஸ்மால் நம்பர். நம்ம கண்டுபிடிச்ச போது ரோல பிகர் நம்பரை நோட் பண்ணிக்கணும், காலம்ல ஸ்மால் நம்பரை நோட் பண்ணிக்கணும். ஸோ அதாவது மேக்ஸிமின் அந்த ரோல இருக்கிற நம்பர் 6, மினிமேக்ஸ் இந்த காலம்ல வர நான் ரவுண்ட் பண்ணிருக்கல மினிமேக்ஸ் அந்த நம்பர். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமா இருக்கு. அதாவது மேக்ஸிமின் வேல்யூ, மினிமேக்ஸ் வேல்யூ, மினிமேக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 6, சேமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் மினிமேக்ஸ் சேமா இருந்தாலே அது பேர் என்ன சொல்லணும்னா இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிடர்மின் கேம். இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி, ஸோ அதை அப்படியே எழுதுறீங்க, ஸ்ட்ரிக்ட்லி டிடர்மினபிள் டிடர்மினபிள் கேம்னு சொல்லிட்டு யூ கன்க்ளூட் அப்படின்னு. ஓகே, ஸோ இதில் ஆப்டிமல், ஸோ இதில் வந்து வேல்யூ ஆஃப் த கேம் வந்து 6. அடுத்து சேடல் பாயிண்ட், சேடல் பாயிண்ட் வந்து அந்த பொசிஷன், அதாவது 6 எங்க வருது, 6 சர்க்கிளும் பாக்ஸ் வர 6 எங்க இருக்கு. A1 A1 பீட்ல வருது, மேல பாருங்க 6 சர்க்கிள் பாக்ஸ் போட்டது A1 B2, அந்த பொசிஷன் தான் சேடல் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற பிளேஸ் வந்து A1, B2, அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி பர் பிளேயர் வந்து A1, இந்த ஸ்ட்ராட்டஜி பர் பிளேயர் பி வந்து B2 சொல்லுவாங்க. அடுத்து வேற ஆன்சர் வந்து 6 வந்திருக்கு வேல்யூ. 6 பாசிட்டிவ்ல வந்துனா, 6 பாசிட்டிவ்ல வந்தா பிளேயர் தான் கேமை வின் பண்ணுவாங்க. ஸோ த ஃபேவரபிள் டு பிளேஸ் கோயிங் டு வின் மீன்ஸ் பிளேயர் ஏ தான் வின் த கேம். இதே ஆன்சர் நெகட்டிவ்ல வந்துனா பிளேயர் பி இஸ் வின் த கேம். ஓகே, ஸோ அது மாதிரி எதாவது தேவை, இது ஜஸ்ட் தெரிஞ்சு கான்செப்டுக்காக நான் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து 10 மார்க் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிளாசிஃபிகேஷன் மாடல்ஸ் கேட்குறாங்க, இந்த மாடல்ஸ் எதாவது கேட்டிருக்கான். அடுத்து பாருங்க, 10 மார்க்ல கிராஃப் கேட்டிருக்காங்க. கிராஃப் பாரு சொல்றாங்க, இந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இதே தான் நான் ஆல்ரெடி 10 மார்க்ல போன வாட்டி சொல்லிட்டு ஒரு கிராஃப் வரைஞ்சேன். ஒரு 2000 நவம்பர் 23 ஜஸ்ட் கிராப் மட்டும் தான் ட்ராப் பண்ண சொல்றாங்க. ஸோ அதனால ரொம்ப ஈஸி, இதை அப்படியே விட்டு வந்துடாதீங்க. 20 இதில் பாக்ஸ் போடுங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதை அப்படியே டேரெக்டாக போடுறேன். எக்ஸ் ஒய், எக்ஸ் 0னா ஒய் 20 வரும், ஒய் 0னா 2 டிவைட் பண்ண 10 வரும். ஸோ அடுத்த பாயிண்ட் எக்ஸ் பிளஸ் 2 ஒய்இக்குவல் டு 20. ஸோ இது எக்ஸ் ஜீரோனா ஒய் 10 வரும், ஒய் 0னா இது 20 வரும். ஸோ இதில் வந்து கிராஃப்ல வந்து நான் 2 வச்சுக்கிறேன், 2, 4, 6, 8, 10, 12 வரைக்கும் போடுறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், அதே ஒய் ஆக்சிஸில் இதுவும் 2 எடுத்துக்கிறேன். நீங்கள் கிராப் பெரிசிட்டாக இருக்கும், நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே இடையில நான் 2 எடுத்துக்கிறேன், நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் சாரி இது 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்களே. ஸோ 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் 5 எடுத்துக்கிறேன். ஸோ ஐ ஹவ் நோ பிளேஸ். நீங்கள் எக்ஸாமில் 2 எடுத்து ட்ராப் பண்ணுங்க. ஓகே,
ஸோ நான் 5-5 எடுத்து கிராப் வரைஞ்சிடுறேன். ஸோ அதாவது 5, 10, 15, 20, 25, 30. ஸோ அதுமாரி 5, 10, 15, 20, 25, 30. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸோ அதாவது இது எடுக்கணும், அடுத்து இது எடுக்கணும். ஸோ அதாவது 0, 0.20. ஸோ இந்த பாயிண்ட் ஒயில இருந்தால் ஒயில ட்ராப், இது வந்து 0.20. அடுத்தது 10.0 இங்கே இருக்குது, 10.0. ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த லைன் வந்துடும்னா 2x + y <20. ஓகே, அடுத்த பாயிண்ட் 0.10. ஸோ இங்கே இருக்குது 0.10, 20.0 இங்கே இருக்குது, 20.0. ஸோ இந்த பாயிண்ட் எப்படி கரெக்டாக போடுறேன் பாருங்கள். ஸோ அந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதோட லைன் வந்து x + 2y <20. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா less than equal வந்தாலே உள்ளே ஷேப் பண்ணணும், அதாவது உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் அப்படியே உள்ளே இருக்கிறத அப்படியே ஷேப் பண்ணணும். பென்சில் வந்து இந்த மாதிரி நம்ம லைன் போட்டாலும் ஓகே, இல்லைன்னா இதுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஒரு கலர் அடிக்கிற மாதிரி பென்சில் வச்சு உள்ளே அப்படியே அடிச்சு விட்டுருங்க. ஓகே, அந்த கார்னர் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கார்னர் பாயிண்ட்டை நான் டார்க் பண்ணுறேன். ஸோ அதாவது இந்த ஆரிஜின் இது, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இந்த ஷேடிங்கோட கார்னர் 4 பாயிண்ட் இருக்கு. ஸோ இது ஓ, இது ஏ, இது பி, இது சி. ஓகே, ஸோ ஓஏபிசி இஸ் ஏ ஃபீசிபிள் ரீஜியன். ஸோ அவங்க வந்து அந்த பாயிண்ட்டு ஆன்சர்லாம் கண்டுபிடிக்க சொல்ல ஓபிசியை ஃபீசிபிள் ரீஜியன் சொல்லிட்டு முடிச்சா போதும், அதுதான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு இண்டிகேட் த ஃபீசிபிள் ரீஜியன், அந்த கிராஃபில் ஷேட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட், ஜஸ்ட் அந்த பாயிண்ட் கிராஃபில் இது கரெக்டாக அந்த பாயிண்ட் எதுனா 5, என்ன வந்து தெரில, பி, மற்ற பாயிண்ட்லாம் ஏ, ஓஏ, சிலாம் ஓகே, அந்த பி நீங்கள் கிராஃப் சீட்டில் வந்தால் கரெக்டாக என்ன பாயிண்ட் தெரியும், அந்த பாயிண்ட் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் கேட்டிருக்கேன், 10 மார்க்கில் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான், டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் மேலே வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் கேட்டிருக்கான், என்ன மெத்தட் கொடுக்கல, இது டோட்டல் சேமாக இருக்கா பாருங்க, 70 ஆட் பண்ணால் 250, ஆமாம் 340 வருது, இது 210, 219, 340 கரெக்டாக இருக்கும். இதே இது லாஸ்ட் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம் 415 இருந்தது, நீங்கள் லாஸ்ட் 2023 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நவம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 415 கொடுத்துருக்கான், பட் மேலே டோட்டல் இந்த கீழே டோட்டல் டேலி ஆகுது, மேலே டோட்டல் வரலது, ஆனால் அவன் கொடுத்துட்டான், அந்த ப்ராப்ளம் கொஸ்டின் ராங் இது, நீங்கள் அட்டன் பண்ணாலே மார்க், 2023 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி, அதனால் அது அன்பேலன்ஸ் ப்ராப்ளம், அவன் அந்த டோட்டல் கொடுக்காம இருந்தால் நம்ம அன்பேலன்ஸ் சொல்லிட்டு மேலே கம்மியாக இருக்கிறத நம்ம ஆட் பண்ணணும், எவ்வளோ கம்மியாக இருக்க ஆட் பண்ணி அந்த ரோஃபில் 0-0 போட்டு போடணும், பட் அவங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாமல் அந்த டோட்டலே கொடுத்தனால, ஸோ அது கொஸ்டின் ராங் இது, ஸோ போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து வேம் மெத்தில் போடுங்க, ஓகே, வேம் மெத்தில் இப்படி சொன்னேன்னு அதேமாதிரி போட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, சால்வ் தி எல்பிபி, இந்த ப்ராப்ளம் பண்ண சால்வ் தி எல்பிபி தான் கேட்டுருக்காங்க, தவிர எந்த மெத்தில் போகணும் கொடுக்கல, சிம்பிளஸ்ட் மெத்தில் கொடுக்கல. ஸோ அப்போ பாருங்கள் மேலே கிராஃப் வரைஞ்சோம், இதுவும் வந்து சால்வ் தி எல்பிபி நம்ம கிராஃப் மெத்தலே போடலாம் அது, ஓகே. ஸோ அதனால் இது சிம்பிளஸ்ட் மெத்தில் மென்ஷன் பண்ணால் தான் அதில் போடணும், இது கிராஃப் மெத்தில் போட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதாவது 3x1 4x2 = 20, x1 இந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷனை ஈக்குவலாக இருந்தேன், இந்த கிராப் மேத்தில் நிறைய சம் போட்டேன் நான். ஸோ இந்த சம் நான் கிராப் மேத்திலே போட்டலாம், 10 மார்க்கில் பாருங்கள், ரெண்டு சம்மே கிராப்லேயே கேட்டிருக்கான், x1 x2, x1 0னா இது 5 வருது, x2 0னா 20/3 வருது, டிவைட் பண்ணாதீங்க அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு பாக்ஸ் போடும்போது x1 0னா 3 வருது, x2 0னா 15 வருது. ஸோ இது வந்து x1ல 15 வரைக்கும் வருது, ஸோ நான் 2 எடுத்துக்கிறேன், ஸோ 1 போடுறாங்க, 1 2 3 4 5 6 7
எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் போட்டுக்கிறேன். நீங்கள் அதுமாரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் வரைக்கும் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ கமா ஃபைவ் ஜீரோ கமா ஃபைவ் இங்கே இருக்குது ஜீரோ கமா ஃபைவ். அடுத்தது ஜீரோ கமா டுவெண்ட்டி பை த்ரீ. ஸோ டுவெண்ட்டி பை த்ரீ இந்த டுவெண்ட்டி பை த்ரீ நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா வரும்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டைம் வரும். டுவெண்ட்டி பை த்ரீ என்ன வருது கேல்குலேட்டரில் போட்டு பாருங்கள். ஸோ டுவெண்ட்டி டிவைடட் த்ரீயா ஸோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் போயிட்டு இருக்கு. அதாவது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இல்லை சிக்ஸ் பாயிண்ட் செவன் வச்சுக்கலாம். ஸோ அந்த அப்போ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் எங்கே வரும்னா இங்கே இருக்கு நடுவில் இருக்கும் இந்த பாயிண்ட் இங்கே வரும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ். ஸோ அதுதான் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கமா ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் செவன் எடுத்துக்கலாம். ஓகே சிக்ஸ் பாயிண்ட் செவன் கமா ஜீரோ. ஸோ ஜாயின் பண்ணிட்டேன். இதோட அந்த லைன் இக்வேஷன் த்ரீ எக்ஸ் ஒன் ஃபோர் எக்ஸ் டூ கிரேட்டர் ஈக்குவல் டுவெண்ட்டி. இது கிரேட்டன் கிரேட்டர் சிம்பிள்னா நம்ம மேலே ஷேட் பண்ணணும் லாஸ்ட்டில் ஷேட் பண்ணலாம். அடுத்து ஜீரோ கமா த்ரீ ஜீரோ கமா த்ரீ ஃபிஃப்டீன் கமா ஜீரோ. ஸோ இதுதான் ஜீரோ கமா த்ரீ ஃபிஃப்டீன் கமா ஜீரோ இங்கே லாஸ்ட்டில் இருக்குது ஃபிஃப்டீன் கமா ஜீரோ. ஸோ ரெண்டு பாயிண்ட் அப்படியே ஜாயின் பண்ணுறேன். ஸோ அதோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இது வந்து இனிமேல் கிரேட்டர் இப்படி வந்தாலே ஷேட் மேலே ஷேட் பண்ணணும். ஸோ அதாவது லைன் மேலே ஷேட் பண்ணுங்கள். அதாவது மேலே அப்படியே மேலே அப்படியே மேலே இருக்க லைன்லாம் அப்படியே ஷேட் பண்ணிட்டு வாங்க. ஷேடிங் உள்ளே போகக்கூடாது. ரெண்டு லைனுக்கும் மேலே தான் வரும். இதில் இதுதான் இன்டர்செட்டிங் பாயிண்ட். ஸோ இந்த மூணு பாயிண்ட் இது ஏ இது பி இது சி. ஸோ இந்த ஏ பாயிண்ட் வந்து ஃபிஃப்டீன் கமா ஜீரோ. இது பி கரெக்டாக கிராஃபில் பார்த்தோம்னா பாயிண்ட் தெரியும். சி வந்து ஜீரோ கமா ஃபைவ். ஸோ ஜீரோ கமா ஃபைவ்னு போட்டிருக்கேன் ஜீரோ கமா ஃபைவ் இது சி. ஓகே ஸோ இந்த பி வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படி வரலன்னா இந்த ரெண்டு இக்வேஷன் சால்வ் பண்ணுங்கள் எலிமினேஷன் மெத்தடில். கரெக்டாக என்ன வருதுன்னா நான் ஃப்ராக்ஷனில் போட்டிருக்கேன் ஃபார்ட்டி பை லெவன் கமா டுவெண்ட்டி ஃபைவ் பை லெவன் சால்வ் பண்ணி இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் கிராஃபில் பார்த்தீங்கன்னா சம்திங் பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஃபார்ட்டி பை லெவன் என்ன வரும் பாருங்களேன். ஃபார்ட்டி பை லெவன்னா ஃபார்ட்டி டிவைடட் பை லெவன் அதாவது சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீனு வருது. டுவெண்ட்டி ஃபைவ் பை லெவன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை லெவன்னா டூ பாயிண்ட் டூ செவன் வருது. ஸோ டூ பாயிண்ட் டூ செவன் அதாவது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் த்ரீ அந்த மாதிரி இருக்குது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ். ஸோ கரெக்டாக இது கீழே பார்த்தீங்கன்னா ஆமாம் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சம்திங் வருது. ஸோ நான் ஃப்ராக்ஷனில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மூணு பாயிண்ட்ஸ் ஏபிசி இந்த ஏபிசிஸியா பீசிபிள் ரீஜன் சொல்லுவாங்க. ஏபிசிஸியா பீசிபிள் ரீஜன் எழுதிட்டு ஸோ அந்த கிராஃப் எழுதிப்பாங்க பீசிபிள் ரீஜன் என்னன்னு சொல்லிட்டு எழுதுறோம். இப்போ அந்த நாலு பாயிண்ட் ஏ வந்தது ஃபிஃப்டீன் கமா ஜீரோ பி வந்து பாயிண்ட்டே போட்டுக்கிறேன் த்ரீ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கமா டூ பாயிண்ட் த்ரீ சி வந்து ஜீரோ கமா ஃபைவ். ஸோ இந்த நாலு பாயிண்ட் இசட் இசட் அப்ளை பண்ணுங்கள். இசட்ல கொஸ்டின் கொடுத்துருக்கான் இசட் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டின்னா சிக்ஸ்டி வந்துடும் அடுத்து ஜீரோ ஆயிரும். அடுத்து இசட் ஃபோர் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் அடுத்து டூ பாயிண்ட் த்ரீ. ஸோ என்னது ஃபோர் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ப்ளஸ் அந்த டூ பாயிண்ட் த்ரீ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் வருது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் இசட் வேல்யூ ஜீரோ அப்ளை பண்ணால் ஜீரோ அடுத்து ஃபைவ். ஸோ இது கொஸ்டின் வந்து மினிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ மினிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த நான் மூணு வேலையில் மினிமம் வேலை பார்த்தா ஃபைவ் தான் மினிமம் வேல்யூ. ஓகே ஸோ அப்போ தேர்ஃபோர் மினிமம் இசட் ஈக்குவல் டு ஃபைவ் அட் என்ன பாயிண்ட்டு எக்ஸ் ஒன் வந்து ஜீரோ எக்ஸ் டூ வந்து ஃபைவ். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே இந்த ஃபைனல் இந்த ஆன்சர் போட்டுருங்க. ஸோ இது ஈஸியாக கேட்டிருக்கான் டென் மார்க்கில் கிராஃபிக்கல் கேட்டால் ஈஸியாக அவுட்லி அட்டன் பண்ணலாம். அண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா டென் மார்க் கேட்டிருக்கான் வெரி சிம்பிள் சம். இது நம்ம நார்மலாக ரோ மினிமம் அதிலே ஆன்சர் வந்துடுது. டாமினேஷன்லாம் போடணும் தேவையில்லை. அதில் வரனால தான் நம்ம டாமினேஸ் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரோல சேர் நம்பர் டுவெல் அடுத்த ரோல சேர் நம்பர் ஃபைவ் நெக்ஸ்ட் ரோல ஸ்மால் நம்பர் டூ அடுத்த ரோல ஸ்மால் நம்பர் மைனஸ் ஃபைவ். ஸோ ஸ்மால் நம்பர்லாம் போட்டுட்டேன். இப்போ காலம் வைஸ் பாருங்க. அதுக்கு நான் வேறு பாக்ஸ் போடுறேன். ஃபஸ்ட்டு காலில் பிக்கர் நம்பர் ஃபார்ட்டி பாக்ஸ் போட்டுட்டு அதை ஃபார்ட்டின்னு எழுதுறேன். அடுத்த காலில் பிக்கர் நம்பர் ஃபிஃப்டீன் அதை டவுன் எழுதுறேன் பாக்ஸ் போட்டுட்டேன். அடுத்த காலில் பிக்கர் நம்பர் டுவெல் ஆல்ரெடி டுவெல் இருக்குது. ஸோ அதில் பாக்ஸ் போடுங்க. அந்த டுவெல் தான் ஆன்சர் தெரிஞ்சிச்சு. அடுத்த காலில் பிக்கர் நம்பர் தேர்ட்டி ஃபைவ். ஸோ அதுக்கு கீழே எழுதிருங்க. இது முடித்தோடனே இந்த ரோல எது பிகர் நம்பர் டுவெல் காலமில் எது ஸ்மால் நம்பர் டுவெல் அந்த ரோல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த இருக்கிறதுல அதில் எது பிகர் நம்பர் பார்க்கணும் மேக்ஸிமம் நம்பர் அதுதான் மேக்ஸிமின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமின்.
ஸோ மேக்ஸிமோட வேல்யூ வந்து 12. அடுத்து காலம்ல இருக்க ஸ்மால் நம்பர் 12, அதான் மினிமேக்ஸ் சொல்லுவாங்க. மினிமேக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது சர்க்கிளும் பாக்ஸ் வர நம்பர் தான் ரெண்டுமே இந்த அந்த ஆன்சர் இங்கே எழுதணும். ஸோ அப்போ மேக்ஸ் மீன் ஈக்குவல் டு மினிமேக்ஸ் வருது, ரெண்டுமே சேமாக இருக்கு. ஈக்குவல் டு எழுதிட்டு தேர்ஃபோர் வேல்யூ ஆஃப் த கேம் ஈக்குவல் டு 12, வி ஈக்குவல் டு 12 போடுங்க. அடுத்து சேடல் பாயிண்ட், சேடல் பாயிண்ட் ஈக்குவல் டு அந்த 12 எங்கே வருது, ஃபர்ஸ்ட்ல பாருங்க 12 எங்கே இருக்கு, B1 C3 நேராக இருக்கு. அப்போ B1, C3 அதாவது ஸ்ட்ராட்டஜி பார் பிளேயர் ஏ வந்து B1, ஸ்ட்ராட்டஜி பார் பிளேயர் பி வந்து C3. ஸோ ஹூ வின் த கேம்னா ஏ வின் த கேம், பிகாஸ் ஆன்சர் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ வந்து பி வந்து பாசிட்டிவ்ல வந்துனா பிளேயர் ஏ தான் வின் பண்ணுவாங்க, நெகட்டிவ்ல வந்தா பிளேயர் பி வின் பண்ணுவாங்க. ஓகே அதான், ஸோ அதான் இந்த கான்செப்ட். பட் இது நம்ம எழுதுனாலே போதும், இந்த 10 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இந்த 3 கொஸ்டினும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க்ஸ் நல்லா படிங்க, 2 மார்க்ல தான் ஈஸியாக 20 மார்க் வாங்க முடியும். தியரி கொஸ்டின் உங்களுக்கு வேணும்னா ஓவரோட கேரக்டரிஸ்டிக் லிமிட்டேஷன் மாடல்ஸ் ஃபேஸ் அப்ளிகேஷன் அந்த ஆப்ரேஷன்ஸோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல அதான் தியரியில 5 மார்க் என்ன மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஸோ அது வேணா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் ரீட் பண்ணிட்டு போங்க, 2 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்து படிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் கண்டிப்பாக 2 மார்க் போட்டிருக்கேன் எல்லா யூனிவர்சிட்டி கொஸ்டின்லையும், அதை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே தேங்க்யூ. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராஃப் வந்து 10 மார்க்ல கேட்குறாங்க, ஸோ எல்லாம் அட்டன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.